நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த ஃபாலிங் பட்டன் க்ளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் முப்பத்தி ஐந்து வயது மனைவியின் தங்கையான பத்தொன்பது வயது மச்சின் சீவுடன் கணவன் வந்து தகாத உறவில் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தகாத உறவில் பயந்து பயந்து அதாவது மனைவியை மனைவிக்கு தெரியாமல் பயந்து வந்து தகாத உறவுல இருந்ததால் தங்கச்சியை சொல்லியிருக்கா அக்காவை வந்து கொல்ல கொண் கொண்டர்லாம் அப்போ தான் நம்ம வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொன்னதுக்காக அக்காவையே கொலை செய்யறதுக்காக கணவன் வந்து துணிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மனைவியும் கொலை செஞ்சுருக்காரு ஆனால் கொலை செஞ்சதுக்கப்புறம் அவர் மாட்டலை ஆனால் சில நாட்கப்புறம் மாட்டிருக்காரு ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கணவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் இவருடைய மனைவியோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சமீரா சமீராவுடைய பத்தொம்போது வயது தங்கை தான் வந்து ஆசிஃபோட தகாதவரோட இருந்திருக்காங்க ஆசிஃப் சமீரா இவங்களுக்கு தம் இந்த தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு குழந்தைங்கள் இருக்காங்க ரெண்டு ஆண் குழந்தைங்க ஒரு பெண் குழந்தைங்க மூத்தது வந்து பையன் ஆத்திஃப் வயது பன்னிரெண்டு இரண்டாவது வந்து மகள் நமீரா வயது பதினேழு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் ஸோ இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கும்போது தான் அதாவது மூணாவது குழந்த தைமூர் வந்து கருவில் இருக்கும்போது தான் மச்சினிஜிக்கும் கணவனான ஆசிஃபுக்கும் வந்து கள்ளத்தொடர்பில் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது வந்து கர்ப்பமான மனைவி இடையோராக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் தங்கையே சொல்லியிருக்கா அக்கா வந்து குழந்தை பிறட்டும் குழந்த பிறந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு ஒரு வயசு வரைக்கும் ஆகட்டும் அதுக்கப்புறம் அக்காவை வந்து கொண்டுடுங்க கொண்டுட்டு அந்த ஒரு வயசு குழந்தைய பார்க்கணுமே அந்த குழந்தைய பா வேணுமே அப்படின்னு சொல்லி நானே வந்து என்னோடய அக்கா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு நானே போய் சொல்கிறேன் அப்போ தப்பாக தெரியாது யாருக்குமே தப்பாக தெரியாது அதனால அக்கா வந்து குழந்தை பரவட்டும் குழந்தைக்கு ஒரு வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரியே ஒரு குழந்தைக்கும் ஒரு வயசு ஆகிருக்கு அந்த தைமூருக்கும் ஒரு வயசு ஆயிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து ஆஷிஃப் வந்து ரவீந்தர் சந்தீப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரைப்பே சந்திச்சிருக்காரு அதாவது ஆரம்பத்தில் வந்து விஷம் வச்சு கொண்டு அப்படின்னு சொல்லி சந்தித்து இந்த ரெண்டு பேரை சந்திச்சு முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பிளானை ஃபெயில் பண்ணிட்டாங்க அதாவது அந்த அந்த பிளான் பண்ண மாதிரி நடக்கிற அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரவீந்தர் சந்தீப் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆசிஃபை வந்து சுனில் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட வந்து அழைச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த சுனில் சொன்ன பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம் ஸோ கொள்ளையடிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பணங்களையும் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களையும் எடுத்துகிட்டு அவங்களோட மனைவியை வந்து அதை அங்கே எங்களுடைய கொள்ளைக்கு வந்து அவங்க வந்து தடுக்கிற மாதிரி அந்த ஆத்திரத்தை நாங்கள் அவங்கள கொலை செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சுனில் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கு ஆசிஃபும் ஓகே சொல்லிட்டாரு அப்படி பண்ணும்போது ஆசிஃப் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டேரெக்டாக என்னுடைய மனைவி மட்டும் கொலை பண்ணிங்கன்னால் அது வந்து சந்தேகமாக வந்துடும் அதனால் வந்து என்னுடைய மகனும் என்னுடைய வீட்டில் தான் இருப்பான் அது மட்டும் இல்லை என்னுடைய மனைவியோட தம்பியான சுனித் வயது பதினாலு என்னுடைய மகன் மூத்த மகனான ஆசிஃப் வயது பனிர ஆத்திஃப் வயது பனிரெண்டு எல்லாருமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க நீங்கள் என் மருனையை மட்டும் கொல்லுங்கள் ஆனால் என்னுடைய மச்சனை மச்சனையும் அதுக்கப்புறம் என்னுடைய மகனையும் வந்து கொள்ற மாதிரி கன் பாயிண்ட் அதாவது அவனை சுடுற மாதிரி அவங்க ஆக்ஷன் காட்டுங்க ஸோ அப்போ தான் வந்து இது வந்து உண்மையாகவே நடந்த மாதிரி இருக்கும் யாருக்கும் வந்து சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் மட்டும் கொடுத்துருக்காங்க பட் அதே மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா அந்த அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி கொடூரமாக நடந்ததுக்கு வீட்டில் ஆள் இருக்கும்போதே கொள்ளிடிச்சுருக்காங்க அப்படிங்கும் போது போலீஸார் வந்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டது கிட்டத்தட்ட நூறு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணியிருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது தான் கணவன் தான் இதுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமே வந்து போலீஸார் கண்டுபிடிச்சி இப்போது அதிரடியாக வந்து கைதும் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவுப்படுது நன்றி